மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் June 30, 2022 தமிழ்நாட்டில் ஒரே நாளில் more than 2000 கோவிட் கேசஸ் வந்திருக்கு. இது ரொம்பவும் ஒரு அபாயகரமான சூழ்நிலை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக நம்ம பள்ளிக்கல்வித்துறை ஆணையர், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷனர் மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ டேட் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி தான் போட்டிருக்காரு. ஃபைன், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 to 2023 அகாடமிக் இயர், அதாவது இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்காக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே கொரோனா பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் அந்த ஒரு சில ரூல்ஸை கொண்டு வரோன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லையும் மாஸ்க் கட்டாயமாக மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. அதே போல் ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே டெம்பரேச்சர் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்தி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் அடிக்கடி வந்து கைகளை எல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சானிடைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சமூக இடைவெளியை முடிந்தளவு வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் வகுப்பறையில் உரிய காற்றோட்டம் அமைந்திருப்பதை உறுதி செய்தல் வேண்டும். ஸோ ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி கிளாஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன், குழந்தைகள் தடுப்பூசி எல்லாம் வந்து செலுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் அவங்க வந்து போட்டுக்கலாம் அப்படின்னா அவங்கள போட சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு முதற்கட்டமாக கொரோனா வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இல்லையா, இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். 24 June அன்னைக்கு 1359 கேசஸ் வந்துச்சுக்கண்ணா தமிழ்நாட்டில். அடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1382 வந்துச்சு 25 அன்னைக்கு. அடுத்து 26 அன்னைக்கு 1472 வந்துச்சு. அடுத்ததான் 27 அன்னைக்கு 1461 வந்துச்சு கேசஸ். அடுத்து 28 என்ட எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. 29 அன்றைக்கே பார்த்திங்கன்னா 1827 வந்துச்சு. நேற்று 1827 கேசஸ் வந்துச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் 2069 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு தெரியுது, மெயினாக சென்னையிலேருந்து தான் பாதி கேசஸ் சென்னை செங்கல்பட்டு அந்த ரீஜியன்லேருந்து மட்டும்தான் பாதி கேசஸ் வந்திருக்கு. கோயம்புத்தூர் கூட பரவாயில்ல, ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், ஸோ திருவள்ளூர் அந்த சென்னை ரீஜியன் இருக்குது பார்த்திங்களா, கேபிட்டல் ரீஜியனில் தான் வந்துட்டு நமக்கு நிறையா கேசஸ் வந்து வர்றது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இது மற்ற மாவட்டங்களில் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்துட்டு எடுத்திருக்காங்க. மற்றபடி இப்போதைக்கு ஸ்கூல்ஸ் வந்து எல்லாமே போகும்னு தான் சொன்னாங்க. ரீசெண்டாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுகிறப்ப கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த கைட்லைன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு கேசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குட்டி குட்டி கட்டுப்பாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு போடுறாங்க. ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் பள்ளிகள் வந்து மூடுவதப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. பிகாஸ் ஏற்கனவே 2 வருஷம் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு ஆச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான விளைவுகள் வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா இப்போ தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு துவக்கத்தோடு வந்து இந்த அகாடமிக்கியர் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நல்லா ஆரம்பமாகச்சு. பட் இந்த டைமும் வந்து கோவிட் வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா 2 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷனே இதாகிட்டு இப்போ தான் திரும்ப வந்து படிக்க வந்திருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஹோப் இந்த கோவிட் வந்துட்டு இதோட முடிஞ்சிடும், திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்புவோம். இதுக்கு மேலே காலத்தோட கையில் தான் எல்லாமே இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தட்ஸ் இட். தேங்க்யூ. எல்லாருமே சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. சரியா? தேங்க்யூ.